ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது இடியாப்பம் பாயாசங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு ஒரு கப்பு, கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தனா நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நெய் உப்பு மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி எப்பவுமே கொதிக்க வச்சு தாங்க ஊற்றிக்கணும். அரிசி மாவுக்கு பச்சை தண்ணி ஊற்றுனங்கன்னா வராது. தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு போதும். கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, எப்பயுமே ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை க்ளவுஸ் இருந்தால் கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு தாங்க முடியாதுங்க. கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறோம். நிதானமாக மிக்ஸ் பண்ணவே பாருங்கள், மிக்ஸ் ஆகிடும். மாவு பிசைஞ்சாச்சுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப கொலக்கொலன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலையும் அமுத்த முடியாதுங்க. பாருங்கள், இடியாப்பம் புளியறதுக்காக நெய் போட்டு வச்சுருக்குறேங்க. முறுக்கு புளியர் தான் என்கிட்ட இருக்குது, இடியாப்பம் புளியறது இல்லைங்க. அதனால் அதில் தான் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண அரிசி மாவு இதில் பாருங்கள் உண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே இதையும் வச்சிடலாங்க. இடியாப்பம் புளியறதுக்கு தண்ணி வச்சுட்டங்க, காஞ்சிடுச்சு. அதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கரையட்டுங்க. நெய் போட்டங்கன்னா நம்ம இடியாப்பம் புளிஞ்சு கொடுக்கலாம். ஒன்றாட ஒன்று ஒட்டாதுங்க, அதனால தான் நெய் போடுறது. பாருங்கள், நெய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இடியாப்பம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரியே கட் பண்ணிடலாம். எல்லாம் புளிஞ்சு விட்டாச்சுங்க. இது 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போவே கொஞ்சம் அது உடையுங்க. நம்ம 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கம்மி பண்ணின்னு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு டைமு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சு. சுக்கு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். சுக்கு ஏலக்காய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துட்டு சும்மா அப்படி ஒரு கொதி வந்தால் போதுங்க, இடியாப்ப பாயாசம் ரெடி ஆகிடும். இந்த வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இடியாப்ப பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிக்கலாம். 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட இடியாப்ப பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. வெயில் காலத்தில் ரொம்ப இடத்துல இது விற்கிவாங்குங்க, செஞ்சு எங்கள் ஊர் சைடெல்லாம். அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். டேஸ்ட் கூட அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.